என்ன சொன்னேன் பொய்யா சொன்னேன் ஒரு மணிக்கு ஏஞ்சி என்ன சொன்னேன் நடக்கிறது தானே சொன்னேன் பழக்கடை ஒட்டம் செல்வம் ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவுற மட்டும் உதவி இல்லை, இந்த மாதிரி நான் உனக்காக இருக்கேன்னு போய் உட்காந்துட்டு வரதும் உதவிதான். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம் கே பிரபு. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நியூ இயர். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிப்ரேஷன் மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, அது சம்பந்தமான வீடியோக்கள் என்பது அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்றத மட்டும்தான். ஏன்னா நியூ இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லா விஷயமும் சூப்பராக போயிட்டுருக்கு. 2021 எப்படி போச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2018 கண்டிப்பாக சிக்ஸ் பேக் வைக்கிறேன், சிக்ஸ் பேக் வச்சு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி இறக்குறேன். இதில் என்ன இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சமூகம் என்பது நடந்தது, மனதை நெகிழ் வைக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2022 பார்த்தீங்கன்னா நிறைய பிரின்சிபலோட நிறைய புதிய புதிய விஷயங்களை நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம், அடுத்தடுத்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது இந்த வீடியோ. மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள நேராக போயிடலாம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம், பீரோ கட்டில் போன்ற ஃபர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லோரும் பண்ணி பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி பேக்கரிக்கு நம்ம போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான நிறைய கேக் வகையில் வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். நம்ம நினச்சதோட கொஞ்சம் வேறு லெவல்லையும் கொஞ்சம் நிறைய இருந்தது. நீங்கள் வீடியோலையும் கொஞ்சம் அதை தெளிவாகவும் நல்லாவும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிலோ வரைக்கும் நம்ம என்ன கிலோ கேட்குறோமோ அந்த மாதிரி ஆர்டரில் கூட கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் என்பது தான் அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் இந்த வியாபாரம் என்பது போயிட்டு இருந்தது. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு ஒரு 11 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட் நாள் ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் வந்து தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 900 போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. ரொம்ப நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் பொதுமக்கள் கூடுறதுக்கும் 12 மணிக்கு நீங்கள் வந்து கேக் வெட்டுறது பட்டாசு வெடி இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரோம். இது எல்லாத்துக்கும் மேலே ட்ரிபிள்ஸ் போகிறவங்க, ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறவங்க, தேவையில்லாமல் ரோட்டில் சுற்றுறவங்கலாம் பிடிச்சி வார்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏராளமான நிறைய பத்து பேர் பார்த்திங்கன்னா பைக்கில் 2-வீலரில் 3 பேரா 4 பேரா இந்த மாதிரிலாம் வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்படி வந்தவங்களையும் பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் வந்து கடுமையான கண்டனங்கள் என்பது அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ கடுமையாக அவங்களை எச்சரித்து அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து அனுப்பின ஏற்பாடு என்பது இருந்தது. இந்த டைம் அப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி தாண்டிடுச்சு, 12:10 வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லைங்கிறனால நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு காலையில் நம்ம வந்து ஒரு ஷூட்டுக்காக போகலாம், எங்கேயாவது ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்றக்காக ஒரு ரவுண்டு போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டமத்தியில் ஒரு சிசிடிவி கடை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கடை சிம்பிளாக இருந்தது, இப்போ டெவலப் பண்ணி எல்லா அக்சஸரியும் கொடுக்குற மாதிரி ஒன்று ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. அநேகமாக அதை பற்றின வீடியோ கூடி விரல வர இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வேறு எதாவது ஷூட் பார்க்க முடியுமா, ஏதாவது நமக்கு வீடியோ கிடைக்குமா, நான் அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை, அந்த மலையோட மழையாக போய் ஒரு டீ அடிச்சுட்டு மலையிலேருந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராயல் தேட்டர் போனோம். ராயல் தேட்டரில் என்ன வேலைகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பள்ளிப்பாளையம் காவேரி ஆர்எஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரயில்வே பாலத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 25 வயசு மதிப்பு தக்க இளைஞர் ஒரு என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக அந்த ஆற்றுக்குள்ளேருந்து நின்றுக்கிட்டு வெளியே வராமல் கொஞ்சம் அங்கேருந்த மக்கள்கிட்டலாம் அதையும் பேசிக்கிட்டு அவர் தனக்குத்தானே பேசி
பேசிக்கிட்டு அப்படி இருந்த ஏற்பாடெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் கவனித்து அங்கே இருந்த பொதுமக்கள் வெப்படை தீயணைப்பு நிலைய அலுவலர் பா சிவகுமார் அவர்களுக்கு வந்து தகவல் என்பது கொடுத்துருந்தாங்க. தகவலின் பேரில் அங்கே வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களே ரொம்பவும் ஒரு மன வருத்தம் அடையக்கூடிய அளவுக்கு தான் அந்த நிகழ்வுன்னு சொல்லணும். என்னென்னா அவர் அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அவங்க அம்மாவோட பேரையோ எதையோ நான் பச்சைக்குத்தி வச்சுருந்தார். திரும்ப திரும்ப அவங்க அம்மா பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பற்றியுமே மாற்றி மாற்றி முன்னுக்கு போனோன்னா பேசுகிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவரை வந்து என்ன பண்ணி எப்படி மேலே கொண்டு வருதுன்னு சொல்லி கொஞ்சம் அதிகாரியில் தகச்சு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படி இப்படின்னு அதை இதையும் பேசி அவரை வந்து மேலே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் வரலை. அவரை சாதுரியமா வந்து அவரை மேல கொண்டு வரணும்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கும் போதே ரெண்டு தீயணைப்பு நிலைய வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படி சைட்ல போய் நீங்க வீடியோல பாக்கலாம், சைடில் போய் அப்படியே பேக்ரவுண்ட்லேருந்து அதை இதையும் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து லாவகமாக மடக்கி பிடிச்சாங்க. மடக்கி பிடிச்சி மேலே வந்து அவர்கிட்ட விசாரித்து அவருடைய பேர் கோபால், அது மட்டும்தான் அவருக்கு சொல்ல தெரியுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் சம்மந்தமில்லாத நிறைய விஷயங்கள் அவர் பேசுனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து அவர் ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தோன்னா அவர் உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயங்கள், உள்காயம் இருந்தது வெளிக்காயம் இருந்தது. என்னன்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு யாரோ ஒரு சில பேர் சேர்ந்து அவர் வந்து இரவு நேரத்தில் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்குது. நன்றி போத்திஸ். எஸ் சத்தங்க, நீங்க தான் கொடுக்கணும் பச்சை. எனக்கு தெரியாது யார் அடி வாங்கினேன்னு, மூஞ்ச பார்த்தா பழகினேன். இந்த கை இந்த கை நம்பிக்கை குத்திங்க, மூக்குத்தி தான் மீனாட்சியில் குத்தணும்னு சொன்னேன். வேற ஏதாவது நகல் பார்த்தனா நம்ம பச்சையாக பேர் சட்டம் கேட்டு போன மலத்தில் தற்க பத்திர எதுக்கு சொன்னேன், அவன் கோடி கோடியாக டிவி படிக்க இதே அடிச்சுடாதீங்க. அவன் கோடி கோடிக்கா பண்ண தண்ணி கொடுங்க, இப்போ கொடுங்க தண்ணி பசிக்குது. அவன் அச்சடிக்கவே மாட்டான், நான் கட்டுற சேட்டலைட்னு சொன்னேன். அப்படியா, அதனாலதான் அவங்களை வர சொன்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்க வந்து அடிச்சுட்டாங்க சார், ரெண்டு அடி அடிச்சுட்டாங்க. சட்டைய மாட்டுறான், நம்ம போய் சாப்பிட்றான், அட்ரஸ் சொல்ற ஊர்ல விடுறோம். எப்படி சத்தனா? அம்மா பேரு அப்பா பேரு நேற்றே என்ன சொன்னேன், பொய்யா சொன்னேன், ஒரு மணிக்கு ஏஞ்சி என்ன சொன்னேன், நடக்கிறது தானே சொன்னேன், நான் எதை பற்றி படிப்பேன்னு சொன்னேன். அந்த சத்தம் கொண்டாமா, கொண்டா ரொம்ப நல்லா சந்தோஷம். அடிக்க மாட்டாங்கய்யா, அடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ பண்ற அளவும் இல்லை, தனக்குத்தானே பேசிட்டா தவிர வேற யாரையும் பாதிப்பு ஏற்படுதா, அப்படி இருந்தும் இவர் அடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி ஒரு ஏத்துக்கிறது அப்படின்னு நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. நடந்தது அண்ணன் மாதிரி அண்ணன் மாதிரி
எல்லா ஊர் அட்ரஸும் உங்களுக்கு மூஞ்செல்லாம் மூடிட்டாரு. அட்ரஸ் நான் போறேன். எது சொன்னேன்? 4-2 ஒரு வழியாக வந்து தீயணைப்பு நிலைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்து அவர் ஒப்படைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்கள்ட்ட அவர் ஒப்படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 2021 கடைசிக்கும் 2022 முதலுக்கும் நடுவில் நடந்த அந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பேசுகிறன்றனால தான் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்களுக்கும் சொல்லணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2021 நிறைய தவறுகள், நிறையா நான் நினச்சி பார்க்க முடியாத நினைக்கக்கூடாத நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த இறுதி கட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்விக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான ஒரு செயல்பாடு நிகழ்வு என்பது நடந்திருக்கு. ரொம்பவும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாயை போல அந்த இளைஞரை, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை அவங்க பார்த்துக்கிட்டாங்க, கரெக்டாக அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு தான் ஒரு வரியில் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டேன். அநேகமாக இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் சரியாகவும் கொண்டாடுங்க. அந்த விஷுவல் ஃபுல்லாக ஓடும், அதை நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோவில் நல்ல சூப்பரான விஷயங்களும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நடைபெறுவது உங்கள் எம் கே பிரபு. ஹாப்பி நியூ இயர் 2022.